ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் பார்ப்போம். தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியங்களையும் அரசின் மானியங்களையும் இலவசங்களையும் ரேஷன் அட்டை வழியாக வழங்கி வருகிறது. இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலைமையில் தான் இந்த ரேஷன் கார்டுக்கு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு அப்படின்னு தனியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு இனி ரேஷன் கடைகளில் 2 கிலோ வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற கேள்வி அனைவரிடமும் இருந்தது. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாயானது வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.